ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷையர். யூரோப்பில் ரொம்ப பிரமாதமாக பாரிஸ்லேயே ஆகட்டும், ஸ்விஸ்லி ஆகட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெர்மன்லேயே ஆகட்டும், ரொம்ப சிறப்பான வரவேற்பு இருந்தது. நிறையா நபர்களை சந்திக்க முடிஞ்சது. புது புது நபர்கள் நம்மளுடைய சத்சங்கத்தை கேட்டு இப்போது ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த தேர் திருவிழா, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா உற்சவங்கள் திருவிழாவில் 10 நாள் கலந்து கொண்டு இப்போ வந்து இங்கே வந்திருக்கோம். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவுடைய அந்த இடத்துல சத்சங்கம் பண்ணோம். எல்லா இடங்கள்லேயும் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப அற்புதமான வரவேற்பு இருந்தது. மற்றற்ற மகிழ்ச்சி, இந்த இயற்கை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். உலகெங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுத்தது. அடுத்து எங்கள் நாட்டுக்கு எப்போ சார் வரீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்கும் பொழுது, பரவாயில்ல, நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரமும் நம்மளுடைய சத்சங்கம் இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கேன்ற மகிழ்ச்சியும் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது பஞ்சாங்க குறிப்புங்க. 28/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 12ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 3:58 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய திதி அஷ்டமி, இரவு 11:11 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 3:58 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். கன்னிராசி, நல்ல நேரம் காலை 7:45-8:45 வரை. ராகுகாலம் மாலை 4:30-6 வரை. யமகண்டம் மதியம் 12:00-1:30 வரை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி பைரவருக்கு ரொம்பவுமே சிறப்பு. உங்களுக்கு தெரியும் அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பாவை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ரொம்ப அற்புதமான துர்கா சூக்தத்தில் வந்து அம்பாவை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக சொல்லியிருக்கோம். அதாவது நம்மளுடைய கெட்டதை எடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள், நினைக்கும் நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் அந்த இடத்துல ஜொலிக்கக்கூடியவள். அதே போன்று எப்படி ஒரு மனிதனுக்கு நிலையில்லாத தடுமாற்றங்கள் இருக்கோ அந்த இடத்துல நிலையை தருபவள். இப்படி அந்த துர்காஷ்டகத்தில் ரொம்பவுமே சிறப்பாகவும் துர்கா சூக்தத்தில் ரொம்பவுமே சிறப்பாகவும் இருக்குது. இதை உண்மையாகவே நம்ம பாராயணம் பண்ணோம், அம்பாவை மனசார நினச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அம்பாளுக்கு வந்து லலிதா சகஸ்ரநாமம்னு மந்திரங்கள் உண்டு. லலிதா சகஸ்ரநாமம் எப்போ நம்ம இந்த 1000 நாமாக்களை படிக்கிறோமோ நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும், சக்தி கூடி வரும், எல்லாமே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். ஆடி மாதம் பெண்களுக்கு உண்டான அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அஷ்டமி ரொம்பவுமே சிறப்பானது. இன்றைக்கி காலத்தால் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி சூரியனுக்கு வேண்டின்ட்டு எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும், பதவி உயர்வு வேணும், எனக்கு பித்ருதோஷம் போகணும், எனக்கு வந்து தடைகள் போகணும், எனக்கு நன்மை பெருகணும்னு பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த தினமாக இருக்கும். இன்றைக்கி உத்தரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வந்து இருந்துருக்கு. அதே மாதிரி அஸ்வினி பரணி நட்சத்திரம் இன்றைய தினத்தில். ஸோ அஸ்வினி பரணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரமாகவும் இன்றைய தினத்தில் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்பை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாகவே உங்களுக்கு பிறக்கும் பொழுதே இருந்துருக்கு. வைராக்கியம் பார்ப்போம் இருக்கே நம்ம வந்து ஜெயிக்க முடியாத என்ன அப்படிங்கிற ஒரு சோதனைகள்லாம் வரும்போது எத்தனையோ தாண்டிட்டோம், இதென்ன பெரிய விஷயமா, தாண்டி ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இயற்கையாக எங்கேயாவது போய் உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்தா பா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். ரொம்ப ஸ்பீடு லைஃப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி சாதகமான பலன்கள்லாம் நிறையா உண்டு. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடாக இருந்தாலும் இது சொன்னோம்னா இப்போ நடக்காது, முதல்ல அடுத்த வேலையை பார்ப்போம். நீங்களே உங்களுக்கு உடம்பும் வீக்காக இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது வேலையை பண்ணணும் அப்படின்னு இரண்டு காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். நகைச்சுவையாக பேசி சில விஷயங்களை ரொம்ப அழகாக வெளியில் வெளிக்காட்டுவேன். இன்றைய தினத்தில் அருமையான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும், பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் நல்லபடியான விஷயம், ஆஹா பேசின்னு இருக்கா முடிஞ்சிடும் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய
நாள் இன்றைய தினம் மேஷராசி நண்பர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. சில முக்கியமான நபர்கள்ட்ட இன்றைக்கி மீட்டிங் உட்காந்து சொல்லியிருக்கும்போது இன்றைக்கி வரலன்னும் போது பார்த்தியா எல்லாம், அதாவது நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாலும் நம்மளுடைய நேரம் நமக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சில கருத்துகள்லாம் அப்பப்போ சொல்லக்கூடிய தினமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு காரியம், திருப்பி ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியம், அப்படி ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். மிருதங்கம் கற்றுன்னு இருக்கிறவா, வீணை கற்றுன்னு இருக்கிறவா, டான்ஸு கற்றுன்னு இருக்கிறவா, ஆர்ட்டு கற்றுன்னு இருக்கிறவங்க, ட்ராயிங் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கிராஃப்ட் அதெல்லாம் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். நம்ம நிறையா பெயர் புகழ் அந்தஸ்து வாங்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். புதிய 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 விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறையா காமிப்பேன். அப்படின்னு முந்தியெல்லாம் பார்த்துட்டோம்ல, இந்த லாங்குவேஜ் எனக்கு நல்லா பேசியிருந்தேன், இப்போ பேச முடியறதில்ல, திருப்பி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயம் இருக்கிற மாதிரி அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். என்னமோ தெரில, யோகம்லாம் சொன்னான், எல்லாம் சொன்னாங்க ராசி பலன் அதெல்லாம், இன்னும் யோகம் இருக்கா என்ன அப்படின்னு அப்பப்போ கேட்பில். முந்தானியத்து யோகம் அடிக்கும் போது அவங்க சொன்ன மாதிரியே நடந்தது இல்லை, இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு இதையும் சொல்லுவீங்க. இப்படி மாற்றி மாற்றி அப்பப்போ யோசிக்கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். வேலையிலிருந்து தொழில், தொழிலிருந்து வேலை, இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் கிளீனிங் ப்ராசஸ்லாம் எடுத்து பண்ணுவேன், வீடு, ஆஃபீஸு, டேபிள், அப்புறம் பாதியிலே யோசிப்பீங்க, ஜிஜோ என்னடா இது சுற்றிலும் பார்த்தா இவ்வளோ பொருள் இருக்குது, இதெல்லாம் நம்ம தான் எடுத்து வைக்கணுமா, அம்மா முருகா நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும். வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிப்பீங்க. தடங்களான காரியங்கள்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்பப்போ தூக்கம் நிறையா வந்துட்டுருக்கும், என்னமோ தெரில, காலையிலேருந்து கொஞ்சம் டயர்டாகவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டே எல்லா வேலைகளும் பார்க்கக்கூடிய தினமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிந்தது நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாங்கிறத எடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு எல்லா காரியத்தையும் பார்த்து போகிற கை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மனசில் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். இதனால் எனக்கு என்ன பிரயோஜனங்கிறதை யோசிப்பீங்க. சில நேரங்களில் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வேன், முக்கியமானவர்களை சந்திப்பேன், பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க, எதையும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இது இவ்வா கேட்டான்னு அவளுக்கு வாங்கி அதை அழைத்து வச்சு திருப்பியும் அவளுக்கு திருப்பி கொடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு பெரும் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் இன்றைய தினத்தில் நிறைவேறும். பர்ஃப்யூம் வாசம், புஷ்பம், அதாவது பூ வாசம், அதே மாதிரி இந்த வாசனை திரவியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய தினமாக இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு இருக்கும், அது இன்றைக்கி நிறையா இருக்கும். ஸ்கூல், காலேஜ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஒரு வியாபாரத்தை பற்றிய மீட்டிங்கெல்லாம் இன்றைய தினத்தில் பேசுவீங்க, மனதில் திருப்திகரமான ஒரு செயல்பாடுகள் இருந்துட்டுருக்கும். வேண்டியதை, அதே மாதிரி யாராவது ஏதாவது பிரியமானதை வாங்கி கொடுத்து அவள் சந்தோஷப்படும் பொழுது அதில் பார்த்து நீங்களும் ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கடக ராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினைத்ததை சாதிப்பீங்க, லாபகரமான சில விஷயத்தை யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. டென்னிஸ் பிளேயராக இருந்துருக்கிறவங்க, கேரம் நல்லா விளையாடுறவங்க, செஸ் நல்லா விளையாடுறவங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நல்ல ஆக்டிவிட்டியாக இருப்பாள், ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், கோகோ, இப்படி எனக்கு கபடி இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும், எங்கே எங்கிட்ட ஒரு விளையாடுறியா அப்படின்னு கேட்கும்போது எழுத்தாப்பில் இருக்கிறவா சரியாக போச்சு, உங்களுக்கு ஆட தெரியும், எனக்கு ஆட தெரியாது, அதனால் எங்கிட்ட போய் போட்டி போடலாமா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். கடகராசி நண்பர்கள் யாராவது ஏதாவது சொன்னால் சென்டிமெண்ட்டாக யோசிப்பீங்க, யாராவது ஏதாவது சொன்னால் ரொம்ப யோசிப்பீங்க, இவா என்ன வெளியிலெல்லாம் மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் அப்படின்னு பல நேரங்களில் இருக்கும். வேலை வாய்ப்பு, தொழிலில் இடமாற்றம் பண்ணும்போது 100 முறை கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில். மடியில் கவனம் இருந்தால் தானே வெளியில் பயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அற்புதமான தினம். இவள் அதை சொல்கிறா, இவள் இதை சொல்கிறா, இவங்க இதை சொல்கிறா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. கடவுள் துணை உங்களுக்கு நிறையா இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. வெளியில் தான் சிரிக்கிற மனசுக்குள்ளே அழுதுன்னு தான் இருக்கேங்கிற மாதிரி பல நேரங்களில் கவலைகள் அப்பப்போ வந்து முட்டும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எப்போவுமே
மற்றவாட்ட கவலையை காமிக்கக்கூடாது. நம்ம வந்து அப்படியே சிரிச்சுட்டே போயிடணும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அப்பப்போ கடகராசி என்பவர்களுக்கு இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் எடுத்து செயல்பட்டு ஜெயித்து காமிக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, கடவுள் இருக்கார், சோதிக்கிறார், பார்ப்போம் இருக்கை அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக ஒரே டென்ஷன் இருந்துன்னு இருக்கும். இப்போ பரவாயில்ல, நல்லதாக கெட்டதாக எனக்கே தெரியல, இப்படி இப்படியே ஓடின்னு இருக்கு, அது போகிற வேகல நானும் போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். பையன், பொண்ணு, பேரன், பேத்தி, சொந்த பந்தங்கள், யாருக்கேனும் உடம்பு முடியலன்னா அப்பப்போ மனசு ஏன் இப்படி ஆச்சோ தெரியல, ஏன் இப்படி ஆச்சோ தெரியல அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். யாராவது கிஃப்ட்டு கொடுப்பா, வாட்சு, அதே சமயத்தில் ஏதேனும் ப்ளே பாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க. சில நேரங்கள் பேசினாலும் தீர்க்கலை, இப்படி விட்டு கொடுத்துருங்க, ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அதுக்கப்புறம் பேசுங்க, நல்லபடியான முடிவுகள் வரும். பிரயாணங்கள் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிற அவசியம் அனாவசியம் பார்த்து கிளம்புறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப அவசியம்னா போகலாம், தப்பு கிடையாது. பிள்ளையாரை வேண்டிட்டு போனால்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் உத்தர அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் சரியில்லை, நட்சத்திரம் வீக்காக இருக்குது, அதனால் முடிவுகள் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு யோசிச்சு பாருங்கள், தள்ளி போட்டு பாருங்கள், நல்லபடியான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சித்திர நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன் உண்டு. இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். எது நாங்கள் வளர்கிறதை பார்த்து இவாளுக்கு இப்படி யாராவது சாட மாடையாக அவங்கள பேசினா பெருசாக கண்டுக்காதீங்க, ஏதோ நமக்கு டைம் சொல்ல, அதனால் சண்டைக்கு வம்பு கிழக்கிறா, வா வான்னு வம்பு கிழக்கிறது, ஏதோ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுருங்கோ, நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி பிள்ளையாரம் ஆஞ்சநேயரே பிரார்த்தனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த பயமும் இருக்கும், நல்லது கூடி வரக்கூடியதாக இருக்கும். எந்த பயமும் உங்களை அண்டாது, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களே, நிறைய யோசிச்சு 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 இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படியாகும் இப்படியாகும்னு பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. வீடு கட்டின்னு இருக்கிறோம், கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறவா, ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கவா, அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாள், இந்த மாதிரி ரெண்டையும் எடுத்துகிட்டு நான் படுற பாடம் எனக்கு தான் தெரியும். பாப்பா 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 ஒரே சிந்தனை, இவாளுக்கு என்ன நல்லா தூங்குறா, இப்படி யாராவது தூங்குறவாளை பார்த்து ஜாலியாக தூங்குறா, எனக்கு என்ன தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் யோசிப்பேன். கொஞ்ச நாட்கள் கழிச்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு படுத்தோன்னே தூக்கம் வந்துடும், இதையும் சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா யோசனைகள் அப்பப்போ இருக்கும். எதுனும் பைக் வாங்குறது, கார் வாங்குறது, பழசை கொடுத்து புதுசு வாங்கலாங்கிறத பற்றி பேசுறது, இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். யாராவது ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். கணவன் மனைவி மேலே பாசம், மனைவி கணவன் மேலே பாசம், இப்படி சண்டை வந்தால் கூட கொஞ்சம் நேரத்தில் ஒற்றுமையாக சேர்ந்துப்பான். ரொம்ப நாளாக இருந்த மன பகையெல்லாம் போயிடும், நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் கிஃப்ட்டு வாங்கி கொடுப்பேன் இல்லை வாங்கிப்பேன், இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு காரியங்கள் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நிறையா உட்காந்து மீட்டிங்லாம் பேசி அதுக்கப்புறம் எல்லாம் புரிய வச்சதுக்கப்புறம் புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னால், எங்கப்பா விடிய விடிய சொல்லி கடைசியில் இப்படி பேசுகிறியே அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் அப்பப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அவளை புரிய வச்சு அதுக்கப்புறம் செயல்படுத்தக்கூடியது. துளாராசி அன்பர்களுக்கு பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்க, பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நல்ல செய்திகள் இமெயிலில் வரும், கவலைப்பட வேண்டாம், நல்ல செய்திகளாக வரும் உங்களுக்கு. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரும் துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி அன்பர்களே, உடல் விஷயங்களில் கவனம் தேவை, மற்றபடி நினச்சதெல்லாம் நடக்கும். இப்போ தான் நினச்சேன் கண்ணு முன்னாடி வா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன், அப்படி ஆச்சரியப்படுவேன், அப்படி அமேசிங்காக பார்ப்பேன், நிறைய யோசனைகள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். நம்ம ஐடியா சொல்லி பாருங்கள், வா ஜெயிச்சு நம்ம பேர் அப்படியே இருந்துட்டுருக்கோம், வாட் இஸ் திஸ் அப்படின்னு பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துடும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். பல பேர்கிட்ட நம்ம சில விஷயங்களை அட்வைஸ் பண்ணுவோம், அந்த அட்வைஸ் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கணும். விருச்சிகராசி என்பர்கள் பேசியே கொட்டுறா, என்ன நான் என்ன தான் பண்ணுறதுன்னு பல பேர் வருத்தப்பட்டால், ஆமாம் நீங்கள் பேசி இப்படி பண்ணுவே, உங்கள் பேசி சொடிக்கிற மாதிரி இருக்கும், உங்களையே அறியாமல் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு சில நேரங்கள் அப்படி சொல்லிடுவேன். அதனால் பேசும் பொழுது தடை தேவை, பேரிகேட் தேவை, இது பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க. விருச்சிகராசி நண்பர்களே, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, கொரியர் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய சகிச்சு போகிறேன்னா என்ன இப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது அவளும் நம்மக்கிட்ட சகிச்சு போயிட்டு இருக்கான்னு பல நேரங்களில் யோசிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு
நிறையா நல்லது நடக்கும். கவலை வேண்டாம், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியளி. விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு சோதனை வந்தாலும் பின்னாடி சாதனை புரிவீங்க, லாபங்கள் உண்டு, நினைச்ச காரியம் கனவுகள் பலிதமாகும் இன்றைய தினம். தனுசு ராசி நேயர்களே, அபிமானமாக ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துட்டேன்னா அதை ஜெயிக்காமல் இருக்கக்கூடாது. சும்மா ஏதோ நம்மளும் கால் வச்சா நம்மளும் போனோன்னு ஜெயிக்கணும், லைஃப்பில் ஜெயிக்கணும், சும்மா கிடையாது. எல்லாரும் என்னை பார்த்துட்டுருக்கா சுற்றிலையும், அது உண்மை தான். சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நண்பர்கள் இத்தனை பேர் மத்தியில் நம்ம இறங்கிட்டு அந்த கால் வச்சு பின்னெடுக்கப்படாதுன்னு யோசனை இருக்கும். அரிசி கடை சம்மந்தமாக அரிசி மற்றும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணி டீச்சிங் லைன் டாக்டராக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, டிவியில் ஆங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கிறோம், வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்கிறோம், அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பல விதமான சேலஞ்சஸ் எல்லாம் வரும், அதை சாதிச்சிருவீங்க பார்ப்பலாம் ஒரு கை அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். யாராவது வீட்டில் ஏதாவது சொன்னால் டப்புன்னு கோவப்படுவேன், அப்புறம் சாரி அப்படின்றவள் நீங்களே, இந்த ஒரு வேர்டு அரை மணி நேரம் பேசினது போயிடும், அவளுக்கும் கோவம் தீந்துடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, ஒரு பிடிவாதம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இப்படி இருந்தால் தான் நடக்கும், சும்மாலாம் கிடையாது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் இருந்துட்டுருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு பிரயாணம் மன திருப்தியோடு இருந்துட்டுருக்கும். நீ கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திருக்கலாம் என்னப்போ அப்படிங்கிற யோசனைகளுக்கு பல பேர் பின்னாடி கமெண்ட் பண்ணாலும் பண்ணிட்டு போகிறா பண்ணிட்டு போகிறா நமக்கு என்ன அப்படிங்கிற மனப்பிரவேசம் மனசில் இருந்துட்டுருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் பல நேரங்களில் பல ராங் அட்வைஸ் கொடுப்பா, அதுலேயும் கவனம் என்பது தேவை. நிறையா சிந்தித்து பார்க்கும்பொழுது இதுதான் உண்மைங்கிறது தெரிய வரும், புரிய வரும், அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும், ஏதேனும் இல்லாத விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். மகர ராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இப்படி பிரயாணம் 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 என்ன இப்படி ஒரு பிரயாணமே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். சில பேருக்கு பிரயாணமே இல்லை சார், நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், காலையாக ஆட்டின்னு இருப்பாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லவர்களை சந்திப்பீங்க, சில தடங்கள் ஆகும், நல்லதுக்கு தான், ஏதோ கடவுள் இதை இப்படி பண்ணி கொடுத்தாரே அப்படிங்கிற ஒரு திருப்திகள் இருந்துட்டுருக்கும். ட்ரெஸ் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உட்காந்து ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது, மன திருப்தியோடு இன்றைய நாள் கழியும். புதிய விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம், புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபேக்ட்ரி நடத்தின்னு இருக்கோ, ஹோட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு கும்பராசி அன்பர்களே. மீன ராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னால் புரியாது, அவாளே பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். நிறையா கற்றுப்பேர், அதில் ஒரு மன திருப்தி வரும். வேணே இப்படி கேட்குற, வேணே இப்படி பேசுகிற, வேணே இப்படி நடக்கிறான்னு மற்றவங்களை யோசிச்சுட்டு இருந்தோம்னு நம்ம காரியம் நடக்காது, அவள் யோசிச்சுன்னு போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோங்கிற மன திருப்திகள் இருக்கும். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். குடும்பஸ்தானத்தில் சில பிரச்சனைகள்லாம் யாராவது ஏதாவது கொண்டு வந்தால் உட்காந்து பேசி தீர்த்து அதை பஞ்சாயத்து பணியில் இப்படி ஆக்கும்னு சொல்லி உங்களுடைய பேச்சுக்கு அவங்களும் மரியாதை கொடுப்பாள். அந்த மாதிரி பேசி தீர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, எப்படியாவது விட்டுணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, சிகரெட் ஆகட்டும், இல்லை குடிக்கிற பழக்கமாகட்டும், இல்லைன்னா நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு போகாது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயங்கள்னால அடிமையானவா முதல்ல அதை நிறுத்தணும்னு சொல்லிவிட்டு குடும்பத்தில் இருக்கிறவாலாம் சங்கடப்பட்டு அழுது வருத்தப்பட்டு இருந்த விஷயங்களை நீங்கள் அறவே தட்டி விட்டுருவேன், அது ஒரு பெருமிதமாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் நமக்காக வாழ்கிறத விட பிறருக்காக இருந்துகிட்டு இருக்கோம், பார்ப்போம் அவளும் நம்ம நினைக்கிறாளோ இல்லையோ, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கர்மா இப்படி கொண்டு போவோங்கிற எண்ணங்கள் அப்பப்போ உங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பிறர் கூட சேர்ந்து கூட்டு போடும்போது பண விவகாரங்களில் கவனம் தேவை. மீனராசி நேயர்களுக்கு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி பைரவரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. தேய்பிறை அஷ்டமி, நீங்கள் காசிக்கு நாங்கள் எப்போவுமே போவோம், இப்போ நவகிரக யாத்திரை வச்சுருக்கோம், இந்த நவகிரக யாத்திரையில் நிறையா பேர் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரே நாளில் பார்க்காம 3 நாள் நம்ம பிரித்து பார்த்து நிறையா கோயில்களும் வச்சுருக்காங்க.
நவகிரக யாத்திரை சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு, அதே மாதிரி சுக்கர பகவான், சனீஸ்வர பகவான், ராகு, கேது, இப்படி நவகிரக யாத்திரை ரொம்ப பிரமாதமாக போடுறோம். இந்த நவகிரக யாத்திரையில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க, டீட்டெயில்ஸ் தருவாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த தேய்பிற அஷ்டமி இருக்குது. பைரவர் ரொம்பவுமே உன்னதமானவர், பைரவரை வேண்டி எந்த காரியமும் நடக்கும். நீங்கள் காசியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா பைரவர் தான் பாதுகாப்பு எல்லா விஷயத்திலும். நீங்கள் காஞ்சி காமாட்சம்மன் கோயிலில் பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த சாவியை கொண்டு பைரவர்கிட்ட வச்சு எடுப்பாங்க. அதே சமயத்தில் கடைசி பூஜை வடபழனி கோயிலில் எல்லா சுவாமிக்கெல்லாம் பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பைரவருக்கு ஒரு ஜலத்தை விட்டு அவர் அபிஷேகத்தை பண்ணி அதுக்கப்புறம் தீபாராதனை காமிப்பாள். இப்படி பைரவருக்கு வந்து ரொம்பவுமே அதி உன்னதமான சக்தி கொண்டவர், நம்மளுடைய தட்டு தடசங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர். பைரவரை நினச்சி இன்றைக்கி கோயிலில் ரெண்டு தீபம் ஏற்றுங்க, முடியலன்னா வீட்டில் ரெண்டு தீபம் ஏற்றுங்க. சட்டுன்ற அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர், மனதில் இருக்கக்கூடிய வேதனையை கலைக்கக்கூடியவர், தடங்களை போக்கக்கூடியவர், எதிரிகளை வெல்லக்கூடியவர், இப்படி எல்லா விஷயங்களும் பைரவரை வழிபட்டால், குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபட்டோம்னா ரொம்ப விசேஷம். வட மாலை சாத்தலாம், சுவாமிக்கு வெத்தலை மாலை சாத்தலாம், பில்வ மாலை சாத்தலாம், அடுத்தது சங்க புஷ்ப மாலை செலுத்தலாம். பில்வ மாலை அர்ச்சனை பண்ணலாம், பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணலாம், தாமரையினால் அர்ச்சனை பண்ணலாம், காசுனால் அர்ச்சனை பண்ணலாம், பூசணிக்கால தீபம் ஏற்றலாம், தேங்காயில் தீபம் ஏற்றலாம், எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இப்படி பைரவரை பிரார்த்தனை பண்ணி பைரவாஷ்டகம்னு சொல்லுவா, பைரவ அஷ்டகத்தை படித்து நமஸ்கரணம் பண்ணி பைரவரை வேண்டி வணங்கும் பொழுது ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பைரவர் திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். தலையெழுத்தை மாற்றக்கூடிய தேய்பிறை அஷ்டமி வழிபாடு வாழ்க்கையில் கஷ்டங்களை போக்கும் அற்புத வழிபாடு. இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீகத்தங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. எல்லோரும் தொடர்பு கொள்கிறீங்க இப்போ ஈஸியாக போயிடும். என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் www.astromaheshaya.com, அதில் போனால் நீங்களே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் இருக்காங்க, பொருத்தன் டீம் இருக்காங்க, அதில் பார்த்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்வரன்.